السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي أنعم علينا بجميل عليه والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم الفصحاء على وعلى آله النجباء النخباء وأصحابه الرحماء الأمناء والأولياء الصلحاء الكرماء لا سيما الخلفاء الراشدين المهديين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان انزلناه في ليله القدر وما ادراك ما ليله القدر صدق الله العليم غنيه تركورية, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரர்களும் அன்னலம் பெருமானார் அலைவு செல்லம் அவர்களின் நல்லாசியும் என்னென்னும் நிலவுமாக அமீரகத்தில் இன்றைய இரவு ரமலான் பிறை இருபத்தி ஏழு இது லைலத்தில் கதிர் இரவாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டுமென்று நாம் பிரார்த்திக்கிறோம் அல்லாஹ் கபூல் செய்வானாக அருமையான பெருமக்களே இந்த இரவினுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹிசல்லம் அவைகளில் இருந்த காரிகளுடைய தலைவராக குரானை மிக தெளிவாக ஓதக்கூடிய காரிகளுடைய தலைவராக இருந்த உபய்பின்னு காபிரலி அல்லாஹுத்தாலானு அவர்கள் சொல்வார்கள் நான் அல்லாவின் மீது சத்தியமிட்டு சொல்ல முடியும் இந்த இருபத்தி ஏழு தான் லைலத்துல்கதிர் இரவு என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதுபோன்று எண்ணற்ற சகாபிகளும் பெருமக்களும் இமாம்களும் நாதாக்களும் சாலிஹின்களும் நமக்கு இந்த இருபத்தி ஏழு உடைய இரவுதான் இரவு என்பதை பல்வேறு ஆதாரங்களை கொண்டு நிரூபிப்பார்கள் அல்லாஹ் இந்த இரவை நமக்கு ஆக்கி தர வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் அல்லாஹிவினுடைய ரசூல் அருமை நாயகம் சல்லல்லாஹுலி செல்லமுடைய மனைவியார் நம்முடைய அன்னை ஆயிஷா நாயகி தாலா அனுஹா அவர்கள் நபியிடத்திலே கேட்டபோது நீங்கள் கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகளை சந்தித்தால் லைலத்துல் லைலத்துல்கதிரவையை அடைய பெற்றால் கேளுங்கள் அல்லாஹூ இன்ன காஃபுன் கரீம் கரீம் தொகிபுல் அஃபோஃபா நீ இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு இந்த சங்கையான நாளில் என்று அதிகம் அதிகம் ஓதுங்கள் என்று நமக்கு கற்றுத்தந்தார்கள் அருமையான பெருமக்களே இன்றைய நாளிலே நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்று வருகின்ற பொழுது குறிப்பாக எல்லா நாதாக்களும் பெருமக்களும் ஹதீது ஷெரீஃபும் நமக்கு காட்டுவது பாவ மன்னிப்பை வேண்ட வேண்டிய நாள் தௌபாவை செய்ய வேண்டிய நாள் நாம் இது காலம் செய்து வந்த பாவங்கள் அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ நம்முடைய உடல் உறுப்புகள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாகுவிடத்திலே மன்றாடி கேட்க வேண்டிய நாள் இந்த இரவு அல்லாஹு ரபுல்லாலமீன் வெட்கப்படுகிறான் என்று சொன்னால் அவன் வெட்கப்படக்கூடியவன் அல்ல ஆனால் ஹதீதுகளில் வருகிறது ஒரு இடத்தில் மாத்திரம் அல்லாஹ் ரபுல்லாலமின் வெக்கப்படுகிறான் அது எது என்று சொன்னால் அடியார்கள் அல்லாஹுவிடத்திலே கையேந்தி இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கரங்களை வெறுங்கரங்களாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெக்கப்படுகிறான் எனவே அல்லாஹு வெக்கப்படக்கூடிய அந்த ஒன்று இந்த உம்மத்துக்கு கிருபையாக அமைந்திருக்கிறது அவன் எப்பேறுபட்ட பாவியாக இருந்தாலும் இந்த இரவிலே அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது அருமையான பெருமக்களே இந்த இரவை நாம் அடைய பெற்றுவிட்டால் எண்பத்தி மூன்று வருடங்கள் நமக்கு என்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்குமோ அவைகள் அனைத்தையும் இந்த ஊர் இரவில் அல்லா தருகிறான் எனவேதான் தொழுகைகளைக் கொண்டு அலங்கரியுங்கள் நோன்புகளைக் கொண்டு அதை அலங்கரியுங்கள் இன்னும் அந்த இரவை நீங்கள் தௌபாவை கொண்டு அலங்கரியுங்கள் என்று அருமை நாயகம் சல்லல்லா அீ செல்லவர்கள் நமக்கு சொன்னார்கள் நாயகம் சல்லல்லா அலி செல்லவர்கள் சொல்லுகிறார்கள் ந அீபல்முதினிபின் அஹப்பு இளைய மின் ரஜிலின் பாவ மன்னிப்பு கேட்பக்கூடியவருடைய குரல் இருக்கிறதே அது அவர் அழக்கூடிய அவர் கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த குரல் வணங்குபவர்களின் குரலை விட எனக்கு மிக பிரியமானது என்கிறான் அல்லாஹு ஆலமீன் அது மட்டுமல்ல குல்யா இபாதி இல்லதீன அஸ்ரஃபு அல லா தக்ன தூமி ரஹமத்தில்லா என்னுடைய அடியார்களே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் நீங்கள் ஏந்தும் கரங்களை நான் வெறுங்கரமாக ஆக்க மாட்டேன் நீங்கள் கேட்கும் துவாக்களை நான் கபூல் செய்யாமல் விட மாட்டேன் என்று அல்லாஹு ஆலமீன் தமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவதை பார்க்கிறோம் இன்னல்லாக யகுபிருதுனூப ஜமியா எல்லோருடைய பாவங்களையும் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான் என்பதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அருமை நாயகம் சல்லல்லாஹ் ஒளிவு செல்ல முகல் சொல்வார்கள் யார் ரமலான் மாதம் அடைய பெற்று பாவ மன்னிப்பை அல்லாஹவிடத்திலே கேட்கவில்லையோ குறிப்பாக இந்த இருபத்தி ஏழாவது இரவிலே அல்லாக விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ அபாதகுல்லா அவன் அல்லாஹ்வினுடைய ரஹமத்திலிருந்து தூரமாகிவிட்டான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே கபூலியத் என்று ஒன்று இருக்கிறது அதே சமயத்தில் அல்லாஹு ரபுல்லாலினுடைய திருத்தூதர் நமக்கு சொல்கிறார்கள் காபிலியத் என்று ஒன்று இருக்கிறது காபிலியத் என்று சொன்னால் ஒரு வணக்கத்தை பூர்த்தி செய்வது இப்பொழுது நாம் நோன்பை பூர்த்தி செய்ய இருக்கிறோம் எத்தனையோ பெருவர் குரானை ஓதி முடித்து பூர்த்தி செய்திருக்கிறார்கள் ஆனால் இது கபூலியத்தாக வேண்டும் பெருமானார் செல்லல்லா அலி செல்லமுடைய ஷரியத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய இப்ரே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபாவை கெட்டிக்கின்ற கெட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அதை பூர்த்தியாக்கின்ற பொழுது ரப்பனா தகப்பல் மின்னா இன்ன காந்த சமி உல் அலிம் இறைவா இதை நீ என்னிடத்திலிருந்து கபூல் செய்வாயாக என்று சொன்னார் எனவேதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பேசாமல் இந்த உம்மத்து அல்லது மற்றவர்கள் அவர்களை தாண்டி போக முடியாது என்பதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் சொல்கிறார்கள் அந்த மக்பூலியத் என்ற கபூலியத் ஏற்றுக்கொள்வது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக நீங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று நமக்கு அல்லாஹின் ரசூல் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் இந்த இரவை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் இது குரான் இறக்கப்பட்ட இரவு இங்கே மலக்குமார்கள் அதுவும் இதுவரையிலும் இந்த துன்யாவில் இறங்கிவிடாத மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் அடியார்கள் கையேந்தி ஆமீன் சொல்லுகின்ற பொழுது அந்த மலக்குகளும் கையேந்தி அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள் மலக்குமார்களுடைய ஆமீனும் இவர்களுடைய ஆமீனும் ஒன்று சேர்கின்ற பொழுது அல்லாதை ஏற்றுக்கொள்கிறான் அது மட்டுமல்ல வானவர் கோன் ஜிபிரி அலை இஸ்லாம் அவர்கள் இறங்குகிறார்கள் இதுவரையிலும் பூமியில் அல்லாஹினுடைய ரசூல்களுக்காகவே அவர்களுடைய வகைகளை மாத்திரமே கொண்டு வந்தவர்கள் இன்று இரவு அடியார்களுக்காக அவர்கள் இறங்குகிறார்கள் அடியார்களுடைய தேவைகளுக்காக இறங்குகிறார்கள் ஃபஜிர்னுடைய காலம் வரையிலும் இருந்து யார் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்காக எல்லாம் அல்லாங் இடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே எனவே நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாவங்கள் நம்மை அறியாமல் செய்துவிட்ட பாவங்கள் எத்தனையோ இருக்கிறது அவைகள் அனைத்தையும் மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு அற்புதமான இரவை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு வழங்கியிருக்கிறான் அது மட்டுமல்ல இஸ்தகுபாரை அதிகமாக செய்யுங்கள் அஸ்தகுபிருல்லா 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 என்பதை அதிகம் அதிகமாக ஓதுங்கள் நான் ஒரு நாளைக்கு எழுவது முறை அல்லாஹ் விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று பாவமே செய்யாத நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒளிவு செல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார் அருமையான பெருமக்களே அப்படி இந்த உம்மத்துக்கென்று ஒரு அற்புதமான இரவு கிடைக்கப்பட்டிருக்கிறது பலர் அப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள் இப்படியெல்லாம் பேசினார்கள் அப்படியெல்லாம் என்று அந்த அவதூறான பேச்சுகளுக்கு நம் காதுகளை கொடுத்து நாம் இருந்து விடாமல் நிச்சயமாக இந்த இரவை பயன்படுத்த வேண்டும் இந்த இரவை முழுமையாக நாம் அடைய வேண்டும் குறிப்பாக பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் இந்த இரவிலே நாம் அமர்ந்து நாம் செய்யக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு கண்ணீர்களை வடிக்க வேண்டும் செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் நினைத்து பார்க்க வேண்டும் கடந்த நோன்புகளிலே நம்முடைய குடும்பத்தில் இருந்த எத்தனையோ பேர்கள் இந்த வருடத்தினுடைய நோன்பில் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த நோன்பை அடைந்திருக்கக்கூடிய நாம் நாளை மறு அடுத்த நோன்புக்கு நாம் தயாராக இருப்போமா அல்லது அதுவரை ஹயாத்து கொடுக்கப்படுமா என்று நமக்கு தெரியாது எனவேதான் கதருடைய இரவு என்று சொல்லக்கூடிய இந்த வருடத்தினுடைய இந்த இரவை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால்தான் நிச்சயமாக பாக்கியம் பெற்றவர்களாக ஆக முடியும் எனவே எந்த ஒரு செயலுக்கும் காது கொடுத்து விடாமல் அவர்கள் அப்படி சொன்னார்கள் இவர் இப்படி சொன்னார் என்றெல்லாம் சொல்லிவிடாமல் நீங்கள் எல்லோரும் பாவ மன்னிப்பை தேடுங்கள் இந்த இரவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக அமீரகத்திலே அபுதாபியிலே இன்று இரவு கடந்த வருடங்களெல்லாம் மிக சிறப்பாக தமிழ் இஸ்லாமிய சொந்தங்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை நாம் நடாத்தி கொண்டிருந்தோம் அல்லாஹினுடைய ஏற்பாடு இந்த வருடம் அந்த ஒற்றுமையான ஒன்று கூடுதலுக்கு வழியில்லாத சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்று இரவு இன்ஷா அல்லாஹ் பத்து முப்பது மணியிலிருந்து சிறப்பு பயானும் அதை தொடர்ந்து நேரலையில் தௌபா நிகழ்ச்சியும் வளமை போன்று நடைபெற இருக்கிறது எல்லோரும் அதிலே நீங்கள் பங்கெடுத்து நம்முடைய கரங்களை ஏந்துங்கள் உங்களில் எத்தனையோ சாலிகின்களான நல்லடியார்கள் இருப்பீர்கள் எத்தனையோ நல்ல உபகாரம் செய்தவர்கள் இருப்பீர்கள் உங்களைக் கொண்டு எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நல் மக்களெல்லாம் கையேந்துகின்ற பொழுது அல்லாஹ் எல்லோருடைய துவாக்களையும் கபூல் செய்ய முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த பதிவினுடைய இறுதியிலே அதனுடைய கீழ்ப்பகுதியிலே எந்த ஐடியில் நாம் நுழைந்து இந்த நிகழ்ச்சிகளை அவதானிக்க வேண்டும் என்பதை நாம் விரிவாக தெளிவுபடுத்துவோம் அல்லாஹ் ஆலமீன் இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்து கொள்வானாக துஆக்களை கபூல் செய்வானாக நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இந்த நோன்பு நமக்கு கழிகின்ற பொழுது எந்த பாவமும் இல்லாத எந்த குற்றமும் இல்லாத எந்த பிழைகளும் இல்லாத சாலிகீன்களான மக்களாக நாம் இந்த நம்முடைய புதிய பயணத்தை துவக்க வேண்டும் இந்த இரவிலே கேட்கப்படக்கூடிய துவாக்களிலே நாம் ஏதாவது நம் அதில் குறைபட்டிருந்தால் அதில் குறை உள்ளவர்களாக இருந்தால் வரும் காலங்களில் இறைவா இந்த குறைகள் எங்களிடத்தில் ஏற்படாமல் எங்களை தவிர்த்து விடு என்று சொல்ல வேண்டும் தௌபாவினுடைய நோக்கம் என்பதே இறைவா இந்த பாவங்களில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் இனி இந்த பாவத்திற்குள்ளால் நான் செல்ல மாட்டேன் என்பதைத்தான் என்ற அந்த நிபந்தனைகள் பல்வேறு கோணங்களில் பல்வேறு தேவைகளை கேட்கக்கூடும் அவைகளெல்லாம் நம்முடைய நினைவில் இல்லாமல் இருக்கலாம் அல்லது கேட்க தெரியாதவர்களாக இருக்கிறார் இப்பொழுது யார் கேட்கிறார்களோ அவர்களுடைய எல்லாவிதமான ஒன்றுக்கு நாம் ஆமீன் சொல்லிவிட்டால் அதை நாம் தாகவே அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான் நாம் கேட்டதாகவே எடுத்துக்கொள்கிறான் அல்லாவின் ரசூல் சொல்வார்கள் துவாவை கேட்கக்கூடியவர்களும் அதற்கு ஆமீன் சொல்லக்கூடியவர்களும் இருவரும் துவா ஓதியவர்களை போலுதான் எனவே அல்லாஹு ஆலமீன் இந்த நிகழ்ச்சியிலே நம்மை பங்கெடுக்க செய்து அதன் மூலமாக நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கபூலாக்கி தருவானாக ஒரு புது மனிதர்களாக இனி தொடரும் வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் சிரமங்கள் இல்லாமல் நல்ல இறைவனுக்கு பொருத்தமானவர்களாக இறை அச்சத்திற்கு உகந்த அவர்களாக அல்லா நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கஷ்டங்களை விட்டும் சிரமங்களை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் இந்த மோசமான காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த குடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் உலக மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என பிரார்த்தித்து வேண்டி விடைபெறுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா